ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கண்டென்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஒரு வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தது தான். ஸோ அவங்களுடைய அந்த கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு ஆதங்கமான ஒரு கமெண்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்டில் அவங்க சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு மிலிட்ரியில் வந்துட்டு சேரணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு அவங்களுடைய எய்மாக வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கு இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க 12th முடிச்சுட்டு ரிசல்ட் வெயிட் பண்ணுறாங்க போல். ஸோ அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க இந்த டிஃபென்ஸ் கோர்சஸ் வந்துட்டு படிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்களுக்கு வந்துட்டு இந்த சைனிக் ஸ்கூல், அந்த மிலிட்ரி ஸ்கூலை பற்றி என்ன செய்யலை அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ அதில் படித்தோம் அப்படின்னா இந்த மிலிட்ரி டிஃபென்ஸ் கோர்சஸ் இதை எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கோர்ஸ் எடுக்க போகிறாங்க, இல்லை அவங்க வந்துட்டு மிலிட்ரியில் வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி ஆஃபீஸர் கேடட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மிலிட்ரி ஸ்கூலில் படிக்கிறது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க, அந்த சைனிக் ஸ்கூலை பற்றி, அந்த மிலிட்ரி ஸ்கூலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு என்ன செஞ்சாங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்காகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம வந்துட்டு மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சைனிக் ஸ்கூலை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முழுக்க சொல்ல போகிறோம். ஸோ அந்த ஸ்கூல் என்னது, ஸோ அந்த ஸ்கூலில் படிக்கிறதுனால என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம எப்பயும் போல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான், துணுக்குமூட சேனலுக்கு ஒரு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க. ஸோ இந்த சைனிக் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சைனிக் ஸ்கூல் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இவங்க நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூல். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரெகக்னைஸ்டான ஒரு ஸ்கூல், அவங்க நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூல். இந்த சைனிக் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரியில் ஜாயின் பண்ண விரும்புகிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கூலில் படிக்கிறதுனால வரக்கூடிய யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் படிக்கிறதுனால என்டிஏ நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவல் அகாடமி, ஸோ இந்த ரெண்டு காலேஜஸில் வந்துட்டு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்கூலில் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கூல் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்துட்டு ரன் ஆனாலும் இதை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த சைனிக்ஸ் ஸ்கூலை வந்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த சைனிக் ஸ்கூலுடைய சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்இ ப்ளஸ் சிலபஸ் வந்துட்டு ரன் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லிக் கொடுக்காங்க. ஸோ இந்த ஸ்கூலுடைய அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முறையில் வந்துட்டு நடக்குது. ஒன்று வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமும், இன்னொன்று வந்துட்டு மார்க் பேசிஸில் வந்து செய்து நடக்குது. 6th ஸ்டாண்டர்டுக்கு அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, அட்மிஷன் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு 10th அவங்க எடுத்த மார்க் பேசிஸ் வச்சு மெரிட் பேசிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அட்மிஷன் நடத்துகிறாங்க. ஸோ இங்கே யாருக்கெல்லாம் ஒரு முன்னுரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு முன்னுரிமை இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சர்வீஸில் இந்த ஆர்மியில் இருப்பாங்களே அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு முன்னுரிமை தர்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய குழந்தைகள், ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை அப்படிங்கிறது தராங்க. இந்த சைனிக் ஸ்கூலில் வந்துட்டு பெண் மாணவர்களும் என்ன செய்யலாம், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே சேர்ந்து என்ன செய்யலாம், படிக்கலாம். ஸோ இந்த சைனிக் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம நாட்டு மாணவர்கள் மட்டுமே வந்துட்டு பயில முடியும். இதில் 67% சீட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கான மாணவர்களுக்கான முன்னுரிமை அடிப்படை உண்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு 33% சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதர் ஸ்டேட் மாணவர்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்மிஷன் பெறலாம். இந்த சைனிக் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மாணவர்களை வந்துட்டு முழுக்க முழுக்க மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் வந்துட்டு ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு என்சிசி கேம்பில் எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் ஃபாலோ பண்ணுவாங்களோ, இல்லை இந்த மிலிட்ரி கேம்பில் வந்துட்டு எந்த மாதிரியான ஸ்ட்ரிக்ட் ரூல் ஃபாலோ பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு ரூல் தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு கடைபிடிக்கப்படுது. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனிக் ஸ்கூலுடைய டீட்டெயில்ஸ். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா அவங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அதுபோக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்,
உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வேறு என்ன கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. அதுக்கு முன்னாடி துணுக்குமூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.